உதுரே நவத பதிந்துகிரீம். சிறுபான்மை மக்கள் இன்று மிகவும் நிம்மதியாக வாழ்கின்றனர். வடக்கில் தாய்மாறும் மனைவிமாறும் அச்சமின்றி வாழ்கின்றனர். அந்த சூழ்நிலையை நாங்கள் உருவாкинуло. முஸ்லிம் மக்கள் இன்று சுதந்திரமாக வாழ்கின்றனர். வடக்கு மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதிக அக்கறை கொண்டுள்ளோம். அந்த மக்களின் மீள்குடியேற்ற பிரச்சினை மற்றும் காணி விவகாரங்களை தீர்ப்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் நடவடிக்கை எடுக்கும். விசேடமாக தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணும் நோக்கில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடன் மிகவும் ஒற்றுமையுடனும் புரிந்துணர்வுடனும் அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது இதன் மூலம் நல்லிணக்கமும் தீர்வும் ஏற்படுவதற்கு நாங்கள் கூட்டமைப்புடன் ஒத்துழைப்புடன் செயற்பட்டு வருகின்ற போது வடக்கிலுள்ள சில இனவாத சக்திகள் கூட்டமைப்புக்கு எதிராக செயற்பட ஆரம்பித்துள்ளன குறிப்பாக ஒரு அமைப்பை உருவாக்கிக் கொண்டு வடக்கில் சில இனவாத சக்திகள் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் குழப்புவதற்கு முயற்சிக்கின்றன அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் அரசியல் கட்சிகளை தொடங்குவதற்கு இனவாத சக்திகள் வடக்கில் முயற்சிக்கின்றன அதேபோன்று தெற்கிலும் இனவாத சக்திகள் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுகின்றன இந்த இனவாத சக்திகளின் செயற்பாடுகளினால் நாட்டில் நல்லிணக்க செயற்பாடுகள் பாதிக்கப்படும் அபாயம் காணப்படுகின்றது என்று கூறினார்